ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண்குமார். இது உங்கள் எக்ஸ்பேரோ த எக்ஸ்ப்ளோரர். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம எடுக்கிறோம். ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறப்ப நம்ம வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு கண்டென்ட்டோடு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து கரூரில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். மற்றவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. 360 ரூபா என்னமோ ரேட் சொன்னாங்க. அந்த ரேட்டுக்கு வந்து மாப்பிளை விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டு. அதில் என்ன கொடுக்குறாங்கன்னா 25 ஐட்டம் கொடுக்குறாங்க. அதாவது உப்பு ஊறுகாலாம் சேர்த்து வந்து பாயாசம் இந்த மாதிரி சேர்த்து மொத்தமாக 25 ஐட்டம் கொடுக்குறாங்க. அதில் வந்து ரைஸு குழம்புலாம் வந்து அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம். மற்ற சைட் டிஷஸ்லாம் வந்து லிமிட்டட் தான். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கிளம்பி வந்திருக்கோம். இது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோடு அந்த பைபாஸ் அந்த மெயின் ரோட்டில் வந்து விக்னேஸ்வரா கிரானிச்சுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸில் போர்டு இருக்கும், உட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான் இது. அண்டு மாப்பிளை விருந்துன்னு சொன்னாங்க. ஸோ மாப்பிளை மாதிரி வேஸ்ட் ஷர்ட்டில் வரலான்னு பார்த்தோம். அண்டு வேஸ்ட் ஷர்ட்டில் வந்தோம்னா பார்க்காதீங்க. வேஸ்ட் ஷர்ட்டில் வந்தோம்னா வந்து சாப்பிட்றப்ப நம்ம வந்து வேறு லெவலில் அடித்து நாக் அவுட் பண்ணுவோம். அதனால் வந்து நாரிருமேங்கிறதுக்காக நம்ம நார்மலாக வந்திருக்கோம். அண்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா ரொம்ப பசிக்குது. ஸோ மதிய நேரம் வந்திருக்கோமா, மதிய நேரம் மட்டும்தான் இந்த இது அவைலபிளாக இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன டிஷ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வாங்க போகலாம். ப்ரோ, இது வந்து ஸ்வீட்டு கேரட் அல்வா, அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு, இங்கே நண்டு ஊறுகள் இருக்குது. இது நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி வெரைட்டி. அப்புறம் இது வந்து மட்டன் சுக்கா பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி. அதுக்கு வந்து தால்சா இருக்குது, தயிர் பச்சடி இருக்குது, நம்ம பொரியல் இருக்குது எப்பயும் போல். இது ஈரல் கிரேவி, இதுவும் பிரியாணிக்கு சைட் டிஷ் தான். இது வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி, இது வந்து ஃபுல்காக்கு சைடு. ஸ்பெஷல் சூப்பு சாலடு, அது நாட்டுக்கோழி சூப்பு ப்ரோ. அது வந்து நாட்டுக்கோழி சூப்பு சாலடு. அப்புறம் இது வந்து சிக்கன் 65 ஃபிஷ் ஃபிங்கரும் இதில் இருக்குது ப்ரோ. அப்புறம் ஸ்பெஷல் மீல்ஸுக்கு நம்ம அப்பளம். அப்புறம் இதெல்லாமே மீல்ஸுக்கு வர சைட்ஸு. வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு இருக்குது ப்ரோ. இது ரசம், அப்புறம் தயிர் ப்ரோ. இது இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து வெத்தலை பாக்கு இருக்குது. அதெல்லாம் பாயசம் இல்லைனா லெமன் ஜூஸ். அது நம்ம எது கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து அவங்கக்கிட்ட நம்ம முக்கியமாக வந்ததுக்கு காரணமே வந்து அந்த மாப்பிளை விருந்து. ஸோ அந்த மாப்பிளை விருந்துக்கு உண்டான எல்லா பொருளுமே கொண்டு வந்துட்டாங்க. பொருளுங்கிற பாருங்கள், எல்லா டிஷ்ஷுமே கொண்டு வந்துட்டாங்க. என்ன ஒரு கொரோனா வந்து இலை மட்டும் இல்லை, ஒரு நல்ல பெரிய ஒரு இலையை போட்டு அதில் போட்டிருந்தாங்கன்னா வந்து உண்மையான மாப்பிளையாகவே மாறியிருப்பேன். பரவாயில்ல, நமக்கு சாப்பாடு வந்துடுச்சு. ஸோ சாப்பாடுக்காக தான் நம்ம வந்தோம். ஸோ அவங்க பிரியாணி வேறு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறது வந்து எனக்கு சொல்கிறதுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ வந்து அவங்க வந்து இப்போ சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க போய் சாப்பிட போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஸ்வீட் சொன்னாங்க, கேரட் அல்வா ஞாபகம் இருக்குது. ஸோ கேரட் அல்வா சாப்பிட்ருவோம், ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். நான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அந்த கேரட் அல்வா. ஸோ அவங்ககிட்ட ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு ரொம்ப பிடிச்சது பிரியாணி. இங்கே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணிடுவோம். நல்லா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கலர் பார்க்குற அப்பிடைசிங்காக இருக்குது. அப்படியே எப்படா சாப்பிடுவோம்னு தோணுது. ஃபஸ்ட்டு வாய் போயிடுவோம். வாவ், நல்லா எப்படி சொல்கிறது, த பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து இந்த காம்போவில் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்து. அது வந்து காரம் கிடையாது, பட் அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் இங்கே பிரியாணி வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப யோசிச்சேன்னா வந்து கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுவேன். பிரியாணி மட்டுமே அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணி சூப்பரான ஒரு பிரியாணியோடு ஸ்டார்ட் பண்ணோம், அது வேறு லெவலாக முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்ததாக வந்து மற்ற சைட் டிஷ் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டுப்போம். ஈரல் கிரேவி ஐ திங்க். ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடுவோம். சாப்பாடு சுட சுட இருக்குது. ஃபஸ்ட்டு வை ட்ரை பண்ணிடுவோம். இந்த கிரேவி எனக்கு எப்படி இருக்குன்னா
எங்கள் வீட்டில் வந்து இந்த கறிக்குழம்பு மட்டன்லாம் செஞ்சுட்டு அந்த சட்டியில் வந்து சாப்பாடை போட்டு பிணைஞ்சு கொடுப்பாங்க. அந்த டேஸ்ட் ஞாபகப்படுத்துது. இங்கே நண்டு கிரேவிலாம் வேறு கொடுத்துருக்காங்க, பட் நான் நண்டு சாப்பிட்டதே இல்லை. அது கிரேவியை ட்ரை பண்ணுவோம். மேபி கேமராமேன் வேணால் சாப்பிட்டு சொல்லுவான் அப்புறமா. நண்டு கிரேவி ட்ரை பண்ணிடுவோம். ஆனியன்லாம் போட்டு இந்த மிளகுலாம் நிறைய யூஸ் பண்ணது வந்து பிணைஞ்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்குது. பட் கிரேவி வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கனால வந்து நிறையா பண்ண முடியல. பட் ஒரு ரூபாய்க்கு இருந்தாலும் ஒரு ரூபாய்க்கு சூப்பராகவே இருக்குது. வந்து நாட்டுக்கோழி குழம்புன்னு நினைக்கிறேன். நல்லா தண்ணி குழம்பாக வச்சுருக்காங்க. நான் சூப்பர்னால் சொல்ல மாட்டேன், பட் நம்ம ஊர் சைட்லலாம் இருக்க மாதிரி நல்ல தண்ணி குழம்பு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. சிக்கன் சுக்கா ஓகே, பட் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இதில் இன்ட்ரெஸ்ட் வரல. மீன் குழம்பு ட்ரை பண்ணிடுவோம். நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்குது. புளிக்குழம்பு மாதிரி கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி பெருசாக ஃபீல் வரல. சிக்கன் சூப் ஆக்சுவலி இப்போ வந்து ஆம்லேட் ஒன்று வச்சுருந்தாங்க, அதுவும் வந்து கொடுக்க மறந்துட்டாங்க. அது ஆப்ஷனல் கேட்டு வாங்கிக்கோங்க வேணும்னா. ஸோ நார்மல் ஆம்லேட் கிடையாது, சிக்கன் ஆம்லேட்டு. சூப் குடிச்சிடுவோம். சூப் மாதிரி இருக்குது, சூடாக இல்லை. சூடாக இல்லை, சூடாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா சுருக்குன்னு நல்லா இருந்திருக்கும் அதோட ஃப்ளேவரு. அடுத்தது குல்ச்சா, அதாவது நம்ம ஊர் சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க, அதுக்கு தான் நினைக்கிறேன் இந்த கிரேவி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடுவோம். ஓகே, நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. அடுத்து வந்து மட்டன் சுக்கா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மட்டன் சுக்கா ட்ரை பண்ணிடுவோம். வாவ், ரொம்ப நேரம் கழிச்சு அத்தனை டிஷில் நல்லா சூப்பராக இருக்கிறது இந்த மட்டன் சுக்கா. பீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பீஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிருக்கு. டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 65 போன்லெஸ்ஸாகவே இருக்குது முக்கால்வாசி, அண்டு ஃபிஷ் ஃபிங்கர் அதுவும் கொடுக்குறாங்க. ஸோ 65 பாருங்கள், உண்மையிலுமே இவ்வளோ பீஸ் கொடுத்துருக்காங்க. நான் சின்ன சின்ன பீஸாக போட்டு சூப்பராக இருக்குங்க. ஃபிஷ் ஃபிங்கர் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, பட் அந்த சூடாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டு. மைனஸ் மிஸ் பண்ணுறேங்க இதில். அடுத்து ரசத்துக்கு வந்துடும். ஆக்சுவலி ரசத்துக்காக நம்ம அப்பளம் முட்டையெல்லாம் வந்து இன்னும் சாப்பிடாமே இருக்கும். அவங்களோட ரசமும் ட்ரை பண்ணிடுவோம். ரசத்துக்கு அப்பளம் கொடுத்தாங்க. சாரி, நான் அப்பளத்துக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சா அப்பளத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பாடு போயிடும் போல். நல்லா புளிப்பாக இருக்குது ரசம். சிக்கன்
சிக்கன் ஆம்லேட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து லேட்டாக லேட்டாக நம்ம சாப்பிட்டு ஆறி போயிடுச்சு. நிறையா பீஸ் போட்டு மிளகுலாம் நிறையா தூக்கி போட்டு சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் டச்சாக அவங்கக்கிட்ட வந்து தாளித்த தயிர் கொடுக்குறாங்க. எனக்கு அதுவே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், தயிர் வந்து தாளித்து கொடுக்குறாங்க. நல்ல திக்கான தயிராக இருக்குது. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு தயிரோடு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே ஃப்ளாட் ஆகிடலாம். நல்லா தாளிச்சதுக்கு சூப்பராக இருக்கும். புளிக்கலைங்க தயிர். அடுத்து தான் வந்து இந்த கடையோட ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க, ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. நாட்டுக்கோழி இளநீர் சிக்கன். சொன்ன மாதிரி நாட்டுக்கோழியில் இளநீ வழுக்க இருக்குது பார்த்தீங்களா, வழுக்க இளநீ தண்ணியை போட்டு குக் பண்ண ஒரு நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையமோ அந்த மாதிரி சொல்ல வரமிளகாலாம் போட்டு செஞ்சுருக்காங்க. வழுக்கே நல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருக்குது. ஸ்கின்னோடு தான் இருக்குது, ஸோ பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. ஸ்கின்னு பிடிக்காதவங்க, எனக்கு ஸ்கின்லாம் பிடிக்காது. வாவ், நல்லா காரமாக இருக்குங்க. அவர் கொடுக்குறப்பே சொன்னார், ப்ரோ இந்த இளநீலாம் போட்டோம்னா வந்து லைட்டாக இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வரமிளகாலாம் போட்டனால காரமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு கேட்ட மாதிரி காரமாக சூப்பராக இருக்குங்க. வா, இந்த இது சாப்பிட்டு முடிச்சுட்டு காரமாக இருக்கும்ல, நான் ஒரு ரெண்டு வயதாக இருந்தேன், நான் லைட்டாக தான் காரம் இருந்துச்சு. நீங்கள் நிறையா சாப்பிட்றப்ப காரமாக இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ண இளநீ வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுத்துருவாங்க நம்ம நமக்கு இந்த மாதிரி கப்பில். ஸோ ஒரு ஷாட் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு முடித்து ஃபைனலாக வந்து நமக்கு வந்து பாயாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயாசம் சில்லுன்னு கொடுக்குறாங்க. ஸோ வந்து இவங்ககிட்ட வந்து ஆப்ஷனல், பாயாசம் குடிக்கலாம் இல்லைன்னா வந்து லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸும் குடிச்சிக்கலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் வந்து வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. பாயாசம் ட்ரை பண்ணிடுவோம். வாவ், எனக்கு அந்த ஜிகர்தண்ட அந்த குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்குது, சூப்பராக இருக்குது. வாவ், இந்த 25 ஐட்டத்துலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதில் ஒரு ஒன் ஆஃப் த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பாயாசம். அடடா. ஹாய், என்னோடய பேர் ஹரீஷ், நான் வந்து இங்கே உட்லாண்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்மகிட்ட லஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லி ஒரு 25 ஐட்டம்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். 369 அமௌண்ட்டுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது இல்லாமல் நம்மகிட்ட வேறு லஞ்சில் பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் மீல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, வேறு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, இது இல்லாமல் ட்ரை ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது, நாட்டுக்கோழி வேறு சீ ஃபுட் ஐட்டம்ஸு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் நம்மகிட்ட இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிலோ கணக்கில் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம வெளியிலேயே மசாலா ஆயில் எதுவுமே நம்ம வெளியில் வாங்குறது எல்லாமே ஓன் ப்ராடக்ட் தான். ஸோ ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்டொமக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எந்த ஸ்டமக் அப்செட் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. வேறு நம்ம ஸ்பெஷல் ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருக்கோம், எல்லை சிக்கன், பைனாப்பிள் சிக்கன் அந்த மாதிரி யார்ட்டி கிடைக்காது டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்ட இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பின்னாடியில் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஏரியா இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ அவுட்ரோ முடிக்கலான்னு வந்திருக்கோம். அந்த வந்து நம்ம என்ன சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து மாப்பிள்ளை விருந்து. ஸோ அதான் சாப்பிட்ருந்தோம். அதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கிறத நான் வீடியோலேயே காமிச்சிருப்பேன், எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லி இந்த வீடியோலேயே. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே பிடிச்சது பார்த்திங்கன்னா அவங்களோட பிரியாணி பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்டிங் வந்து அந்த கேசரி, கேரட் அல்வாவாக கேசரி அதுவும் சாரி அதை கொடுத்துருந்தாங்க, அது வந்து சூப்பராக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நான் அதை ஃபுல்லாக உட்காந்து காலி பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக கொடுத்துருந்தேன் அந்த ஒரு இளநீர் பாயாசம் வச்சு.
பாயாசம். அந்த பாயாசம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு மதுரை ஜிகர்தண்டா அந்த டேஸ்ட்டில் கொடுத்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதை தாண்டி வந்து மற்ற எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சைட் டிஷ் ஏதாவது நறுக்குன்னு வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த இளநீர் சிக்கன் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது வந்து பிராய்லர்லையும் பண்ணுவாங்களாமா நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ பிராய்லர் வேணும்னா அது பிராய்லரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கரண்குமார், கேமரா பின்னடாஜி, பாய்.